ஹே மச்சி, ரொம்ப நாள் ஆச்சு டெக்கத்லான் போயிட்டு. இந்த வாட்டி டெக்கத்லான் போகலான்னு சொல்லி இந்த வீக்கெண்ட் நானும் என் மச்சனும் சொல்லி டெக்கத்லான் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்க டெக்கத்லான் தான் போயிருந்தோம். ஸோ என்ன அதிசயமத்தில் நாங்கள் போனோம்னா பார்க்கிங் இடம் கிடச்சி, ஸோ வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணாங்க, ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். அண்ட் அங்கே இருக்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் ப்ளூ ஷேடில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேட்ஸும் அதே மாதிரி தான் வந்து வேற லெவலில் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சூப்பரான ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்ட்ரென்த்தனிங் ட்ரைனிங் அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் என்னவோ தெரியல, லாங் சைடில் இந்த கரத்தா கற்றுக்கிறவங்கள பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி எதுக்கு தேவையில்லாமல் வம்புன்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போய் பார்த்தா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஏதோ ஒரு கடை இல்லை, ஒரு கடலை திறந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னோ வச்சுருந்தாங்க, எங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறது, எதை பார்க்குறது, எதை விடுறதுனே தெரில. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோன்னா ஷூ செக்ஷன்லேருந்து ஆரம்பித்தோம். ஷூ நான் பார்க்கும்போது 699 ஷூஸில் இருந்துச்சு. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் அண்ட் கிட்ஸு முதல்கொண்டு ஷூஸ் இருந்துச்சு. ஷூஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் ஷூ, ரன்னிங் ஷூ, நிறைய ஷூஸ் இருந்துச்சு. எதை சூஸ் பண்ணுறது, எதை விடுறதுனே தெரியல எங்களுக்கு, அவ்வளோ ஷூஸ் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், ஜெர்சிஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருந்துச்சு, அண்ட் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. அண்ட் ஃபுட்பால், சின்ன சின்ன பால்ஸ் அண்ட் டென்னிஸ் பால்ஸ், கிரிக்கெட் பால்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. எதை வாங்க முடியுமோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் ஜெர்கின் அண்ட் டிஷர்ட்ஸ் வாங்கலாம், பிகாஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் கார்கோ பேண்ட்ஸும் இருந்துச்சு, அண்ட் கார்கோ டிஷர்ட்ஸும் இருந்துச்சு, அண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் அண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் அண்ட் பேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சுருந்தாங்க. ட்ரெக்கிங் பேக்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு, அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் தான் சொல்ல முடியும், பிகாஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இல்லை. இங்கே ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரிஸ் போகிற அந்த மிலிட்ரி கார்கோ அண்ட் டிஷர்ட்ஸ், ஃபுல் டிஷர்ட்ஸ் அண்ட் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. பட் நம்ம தான் வாங்க முடியல. அண்ட் மீன் பிடிக்கிறதுலாம் கூட வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததுக்குள்ளே இல்லை, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அண்ட் ஜோக்கின்ஸ்லாம் வேறு லெவல் குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லவே தேவையில்லை, இஎஃப்எக்ஸ் த்ரெட்மில் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. அண்ட் சின்ன பசங்க கூட அது சேர்ந்து விளையாட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தா இது அதுன்னு இல்லை, நிறைய நிறைய வெயிட்ஸில் கூட வச்சுருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் வெயிட்ஸில் இருந்தது, அண்ட் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் கூட இருந்தது. இதில் ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மச்சாங்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு இங்கே வந்து தான் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஒரு ஃபுட்பாலை பார்த்தோன்னே மரடோனா மாதிரி ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிட்டான், ஒரு கிரிக்கெட் பேட்டை பார்த்தோன்னு சச்சின் மாதிரி பேட் எடுத்துன்னு போடுறா பால் அப்படின்லாம் சொல்லி பேட்டிங்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். இல்லை இன்னொரு ஒரு ஆச்சரியப்படைய விஷயம் என்னென்னா, அந்த பாக்ஸிங் பேக்கை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு சந்திரமுகி வெளியே வந்துச்சு பாருங்க. ஃபைனலி நாங்கள் என்ன வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் ஷூ அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் தான். வாட்டர் பாட்டில் 100 ரூபீஸ் தான். அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து டெக்கத்லானு, இதுதான் கம்மி விலை 599 இருந்துச்சு. கண்டிப்பாக டெக்கத்லான் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.